இந்த வீடியோல நம்ம ஆறு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அதுல முதல் டாபிக் ஒரு பென்னி ஸ்டாக் 1:5 அப்படிங்கிற கணக்குல போனஸ் ஷேர்ஸ் வழங்கியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டாக் பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்ன, அண்ட் இந்த விஷயத்துல நம்ம ஏன் அலர்ட்டா இருக்க வேண்டியது, அண்ட் இந்த பென்னி ஸ்டாக்க பத்தி ஒரு ஹிஸ்டரி என்ன இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயம் மிக மிக முக்கியம், ஏன்னா இந்த பென்னி ஸ்டாக்க பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா தெரியும், பட் இருக்கிற அட்ராக்ஷன் ஆக்சுவல் கிடையாது. நம்மளை சிக்க வைக்கிறதுக்கான இது ஒரு ட்ராப் தான். இந்த விஷயத்த கண்டிப்பா முழுமையாக தெரிஞ்சுக்கோம். இந்தியாக்கு இதன் மூலமா ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுப்போம். அண்ட் ஃபைனலி அதானி குரூப் ஒரு புது கம்பெனியை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வெறும் ஒரு ரிப்போர்ட் தான். எந்த கம்பெனி அண்ட் ஏன் வாங்குறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் அந்த பெனி ஸ்டாக் பத்தி பாத்துருவோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பெனி ஸ்டாக்ல 1:5 போனஸ் கிடைக்க போதா இருக்குன்ட்டு. அந்த பெனி ஸ்டாக்கோட பிரைஸ் வெறும் 1 ரூபாய் தான். அண்ட் அந்த பெனி ஸ்டாக் நவம்பர் 28, அதாவது நேத்திக்கு 1:5 அப்படிங்கிற கணக்குல போனஸ் வழங்கி இருக்காங்க. இப்ப உங்கெல்லாம் நிறைய பேர் இதை கேப்பீங்க, 1 ரூபாய் ஸ்டாக்ங்கிற 1:5 போனஸ் கொடுக்கறாங்கங்கற இத ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நானும் இந்த ஸ்டாக்க வாங்கி போனஸ் அடைஞ்சு ஒரு லாபம் பெற்றிருப்பேனே அப்படின்ட்டு. பட் நான் ஏன் இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஷேர்ல ஒரு டிராப் இருக்கு, ஆல்ரெடி டிராப் பண்ணிருக்காங்க, இது ரெண்டாவது டிராப்பா இருக்கலாம் அப்படிங்கறதின் காரணமாகத்தான் நான் இந்த போனஸ் இஷ்யூ எல்லாம் நடந்து முடிஞ்சப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த 1 ரூபாயில இருக்கிற இந்த பெனி ஸ்டாக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. கரண்ட் பிரைஸ் 1 ரூபாய், மார்க்கெட் கேபிட்டல் 28 கோடி, ஸ்டாக்கோட பி ஒரு பெனி ஸ்டாக்கு முதல்ல பாசிட்டிவ்ல பி இருக்கு, அதுவும் டீசென்டா இருக்கு அப்படினாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். 37.4 PE, பிளேஸ்ட் பெர்சன்டேஜ் சுத்தமா கிடையாது, டெப்ட் வெறும் 1.77 க்ரோஸ் தான். இவங்க மார்க்கெட் கேபிட்டலோட கம்பேர் பண்ணா அரௌண்ட் 3% கூட கிடையாது. அண்ட் இண்டஸ்ட்ரியோட PE கூட கம்பேர் பண்ணா அரௌண்ட் 50% கீழ இருக்கு இந்த ஸ்டாக்கோட PE. அண்ட் ப்ரோமோட்டர் ஹோல்டிங்கும் 25.5%ல இருக்கு. எல்லா வகையிலயும் பார்த்தாலும் ரொம்ப பாசிட்டிவா தான இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இன்னும் நிறைய விஷயங்கள் காமிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா தெரியும். இப்போ இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறத பாருங்க, கடந்த ஒரு 12 குவார்டரா 15 லாக்ஸ், 7 லாக்ஸ், 1 லாக், 7 லாக், 8 லாக், 1 லாக், அப்புறம் சில மைனஸ்ல கொடுத்த ரிட்டர்ன்ஸும் இருக்கும், -8 லாக், -13 லாக், -18 லாக் அப்படின்ட்டு ஓரளவுக்கு அப்படியே ஆவரேஜா மேலும் கீழும் மேலும் கீழும் போயிட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போற கம்பெனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும். பட் இப்ப இருந்து நீங்க இந்த கம்பெனிக்கான நெகட்டிவ் விஷயத்தையும் கேளுங்க. இந்த கம்பெனி கடந்த 12 குவார்டராக எந்த ரெவன்யூவும் எந்த சேல்ஸ் எதுவுமே ஜென்ரேட் பண்ணலை. அந்த ஸ்டாக்கு ஒரு பாசிட்டிவ் பிஏ இருந்தாலும் இந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல. அந்த ஸ்டாக்ல என்னெல்லாம் இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்காங்களோ எல்லாமே அதர் இன்கம் மூலமாக தான் பண்ணிருக்காங்க. கம்பெனிக்கு என்ன ஆபரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 0 தான். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்க. இந்த ஸ்டாக்ல 12 மாசத்துக்கு முன்னாடி 58% பக்கத்துல ப்ரோமோட்டர் கிட்ட இருந்தது, ஆனா மார்ச் 2021 என்னாச்சு, 38% குறைஞ்சது, மக்கள் கிட்ட 62% அதிகமாயிருச்சு. ஜூன் 2021 என்னாச்சு, 30% குறைஞ்சது, மக்கள் கிட்ட 70% அதிகமாயிருச்சு. அதே மாதிரி இப்ப மறுபடியும் ஜூன் 2022 என்னாச்சு, 27% ப்ரோமோட்டர் கிட்ட குறைஞ்சது, மக்கள் கிட்ட 73% வந்துருச்சு. அண்ட் செப்டம்பர் 2022 ப்ரோமோட்டர் கிட்ட 25% குறைஞ்சிருச்சு, மக்கள் கிட்ட 75% ஏறி போச்சு. சோ இது அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட். இது இப்ப நீங்க கேக்கலாம், ஒரு பெனி ஸ்டாக்னா இந்த மாதிரி தன்னோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங்க சேல் பண்ணி பப்ளிக் கிட்ட வித்து அவங்க தனக்குன்னு ஃபண்ட ஜென்ரேட் பண்ணி தன்னோட பிசினஸ் முன்னேற்றதுக்கான ஒரு விஷயம் பண்றது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல் ரெவன்யூ அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆயிருந்தா நானும் நீங்க சொல்ற அதே டாபிக் ஒத்துட்டு இருப்பேன். அண்ட் செகண்ட்லி இந்த ஸ்டாக்கு ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பேரு 7NR ரீட்டைல். ஓகே, அண்ட் இந்த ஸ்டாக்கு December 20th, 2019 அன்னைக்கு 20 ரூபீஸ் சம்திங்ல இருந்தது கடகடன். அப்போ இந்த 1 ரூபாயில இருந்து மேல ஏறி 20 ரூபாய்க்கு போய். ஓகே, அண்ட் December 20th, 2019 அப்புறம் ஒரே மாசத்துல இந்த ஸ்டாக் கடகடன்னு குறைஞ்சு பழைய பிரைஸ் ஆன 1 ரூபாய் சம்திங்கை விட இன்னும் கீழே போயிடுச்சு. ஓகே, சோ இப்போ நீங்க கேட்கலாம், இது வந்து சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் தானே, எல்லா பெனி ஸ்டாக்லயும் இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்ட்டு. பட் நான் இங்க ஒரு சிமிலாரிட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக் இருக்கு பாருங்க, இந்த மௌரியா உத்யோக், இந்த ஸ்டாக்லயும் அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தெரியுதா? இப்போ இந்த ஸ்டாக் இருக்கு பாருங்க ஆக்ரோஃபோர்ஸ், இந்த ஸ்டாக்லயும் அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தெரியுதா? இப்போ இந்த ஸ்டாக் இருக்கு பாருங்க டார்ஜிலிங் ரோப்வே கம்பெனி, இந்த ஸ்டாக்லயும் அதே மாதிரி ஒரு மூவ்மெண்ட் தெரியுதா? இப்போ நீங்க இந்த இடத்துலயும் நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், எல்லா பெனி ஸ்டாக்லயும் இந்த மாதிரி நடக்கறதானே? சோ எல்லா பெனி ஸ்டாக்கும் ஏதோ ஒரு சமயத்துல பேட் ரிசல்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, அதனால 90% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு. பட் அப்படி கிடையாது, இந்த 4 ஸ்டாக்லயுமே இந்த பெரிய கிராஷ் ஆரம்பிச்சது அண்ட் முடிஞ்சதுக்கான எக்ஸாக்ட் டேட் ரொம்ப ரொம்ப சிமிலர். இந்த 4 ஸ்டாக்குக்கான கிராஷோட ஆரம்பம் டிசம்பர் 20, 2019
தான் ஆரம்பிச்சது. எல்லாமே ஒரே டேட் தான். நீங்க வேணா கூட கூகுள்ல போய் இந்த ஸ்டாக்கோட பேர் எல்லாம் சர்ச் பண்ணி போட்டு பாருங்க, எல்லாமே சேம் ரிசல்ட் தான் காமிக்கும். அண்ட் எந்த டைம்ல இந்த பெரிய கிராஷ் முடிஞ்சு கீழே போய் கன்சாலிடேட் ஆச்சோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைமிங்ல தான் இருக்கும். சோ இது வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியுது, இது எந்த விதமான கோயின்சிடன்ஸும் கிடையாது. இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட பப்ளிக்க ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த நாலு கம்பெனி மேலையும் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியும். இந்த மாதிரி ரீஃபண்ட் த இன்வெஸ்டட் அமௌண்ட் இன் 7NR ரீடெயில், அக்ரோஃபோர்ஸ், மௌரியா உத்யோக், இந்த மாதிரிலாம் இங்க போட்டிருக்கு பாருங்க. 3 கம்பெனிஸ் விச் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் லாஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் டுடே. அண்ட் மேலும் இங்க போட்டிருக்கு பாருங்க, ஆபரேட்டர் மேனிபுலேட்டர்ஸ் கண்ட்ரோல்டு ஸ்டாக் அண்ட் ஆர் பில்ட் அண்ட் ரன் பை த ஆபரேட்டர்ஸ் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். சோ மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஆபரேட்டர்ஸா பில்ட் பண்ணி ரன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக் தான் இது அப்படிங்கறதும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கு பாருங்க, இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு சில கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் பிஎஸ்சி ல லிஸ்டிங் பண்ணி விட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷேர் பிரைஸ் மேல போக போக இன்வெஸ்டர்ஸ் நிறைய வாங்குவாங்க, மெதுவா இந்த ஷேரோட பிரைஸ் இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம எல்லாமே நினைச்சிருப்போம் ஏதோ ஒரு டைம்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு, நினைச்சு விற்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு டார்கெட் செட் பண்ணிருப்போம், அங்கிருந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்கும், நம்மளால எக்ஸிட்டே ஆக முடியாது. சோ அந்த மாதிரி சம்பவத்துல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பல பேர் மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இங்கேயும் போட்டிருக்கு பாருங்க, தேர் இஸ் அ கம்பெனி நேம்ட் மிட் கேப் கெய்ன்ஸ் இப்படின்னு ஒரு கம்பெனியோட நேம். கேம்பெயின் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அண்ட் இதன் மூலமா ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இங்க போட்டிருக்கு பாருங்க, இது 2019 நடந்தனால, கோவிட்க்கு முன்னாடி நடந்தனால எல்லாருமே எஸ்எம்எஸ் லயும் ஓரளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் விஷயத்துல எல்லாம். அப்ப எஸ்எம்எஸ் மூலமாக பரப்பப்பட்டு நிறைய பேர் ஏமாத்தப்பட்டது. சோ இங்க போட்டிருக்கு பாருங்க, சம் பீப்பிள் ஹவ் சோல்டு வைஃப்ஸ் ஜுவல்லரி அண்ட் இன்வெஸ்டட் இன் தி ஸ்டாக். சோ நிறைய பேர் தன்னோட வைஃபோட ஜுவல்லரியை வித்தெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. சோ இதை பாத்துங்க, இது ஒரு எந்த அளவுக்கு வேர்ஸ்டான பெனி ஸ்டாக் அப்படின்ட்டு. சோ இப்ப இந்த ஸ்டாக்லயே தான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் நடக்கிற இந்த விஷயம் நமக்கு எஸ்எம்எஸ் மூலமாவே தான் வரணும்னு கிடையாது, கால் மூலமா வரலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரலாம், இல்லனா நம்மளோட டெலிகிராம்ல மெசேஜ் வரலாம், ஏன் யூடியூப்ல இத பரப்பி வீடியோஸ் கூட வரலாம். இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வெறும் 1 ரூபாய்க்கான ஸ்டாக் தான், இங்க இருந்து 20 ரூபா போவோம், 30 ரூபா போவோம், 100 ரூபா போவோம் அப்படின்னு கூட. சோ இந்த ஸ்டாக் நீங்க மறுபடியும் 20 ரூபா போவோம், 30 ரூபா போவோம் அப்படின்னு மட்டும் ஏமாந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த பிரைஸுக்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி இந்த ஸ்டாக்ல ஏதாவது ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருந்தா கூட சொல்லலாம், மறுபடியும் அந்த பிரைஸுக்கு ஏதாவது போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டாக் மூலமா எந்த விதமான விசிபிலிட்டியும் இல்ல, ஏதோ ஒரு பிசினஸ் நடக்கிற மாதிரி. சோ இதை நம்பி உங்க ஹார்ட் ஏர்ன்டு பணத்தை ஆர் உங்க வீட்டுல இருக்கிற ஜுவல்லரியை கிளிய வித்து கித்து இந்த ஸ்டாக் போய் வாங்கணும்னு மட்டும் முடிவெடுத்து வாங்கிடாதீங்க. நல்ல ஸ்டாக்ஸ் கொஞ்சம் விலை உயர்ந்ததாக இருந்தா கூட பரவாயில்ல, பல்கா போடுறதுன்னா நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணுங்க, அதுலயும் நல்லா பணம் பண்ணலாம். அதை விட பெரிய விஷயம் நம்ம நிம்மதியாவும் இருக்கலாம். ஓகே, அடுத்து நான் ஜிஎஸ்டியோட மீட்டிங் இந்த டிசம்பர் மிட் மந்த்ல இருக்கு அண்ட் 4 ஸ்டாக்குக்கு அலர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பத்தின நியூஸ் பாத்துருவோம். ஓகே, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டு 17th December 2022 அன்னைக்கு நடக்க போது, நமக்கு நியூஸ் அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ கூட வந்துரும். ஓகே, இதுல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தின ஜிஎஸ்டி மேலும் ஆட் பண்றது குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு, ஈவன் இன்சூரன்ஸ் பத்தி கூட இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதுல எல்லாம் பாசிட்டிவ் அவுட்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நெகட்டிவ் அவுட்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அது இந்த ஆன்லைன் கேமிங்ல ஸ்கில் பேஸ்ட் கேம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கேசினோஸ் ஆன்லைன் கேமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமா டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு 18% ஜிஎஸ்டி இம்ப்ளை பண்றாங்க கவர்மெண்ட். பட் அதுவே இந்த பட்ஜெட்ல என்ன டிஸ்கஷன் பண்றாங்கன்னா, இனி ஃபியூச்சர்ல 18% இருக்காது, 28% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டாலும் படலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த 28% இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், அந்த பிசினஸ்லயும் சரிவடையும், அதிகமா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் அதன் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லைட்டா சரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல லாங் டேர்ம்ல எப்படி இருக்குமோ இல்லையோ, ஷார்ட் டேர்ம்ல எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட் ஆகி ரிகவர் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 or 1.5 இயர் கூட ஆகலாம். இதுல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட இருக்கு, பட் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பணம் 1.5-3 வருஷம் கூட மாட்டிக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் இந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து ஆஸ் ஆஃப் நோ ஒதுங்கிருங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் பண்றது பெட்டர் பட் இன்வெஸ்ட்மெண்ட் மே நாட் பி அ குட் அட்வைஸ். இந்த 4 ஸ்டாக் தான் அதெல்லாம், 1 டெல்டா கார்ப் லிமிடெட், இன்னொன்னு நசாரா டெக்னாலஜிஸ், இது ஒரு நல்ல சாப்ட்வேர் பேஸ்டு கேமிங் கம்பெனி கூட, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, அண்ட் அடுத்து ஆன்லைன் மொபைல் குளோபல் லிமிடெட். இந்த கம்பெனி கிட்டயும் அரௌண்ட் 10-15% ஆஃப் த ரெவன்யூ ஆன்லைன் கேமிங் மூலமாக தான் வருது. அண்ட் சென்சார் டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனியும் கேமிங் பேஸ்ட்ல தான் இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பெரிய அளவுக்கான கிராஷ் நடந்திருக்கு, மேலும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்குன்னு இந்த கம்பெனி எல்லாம் மோசம் ஆயிராது, கிராஷ் ஆக விடுங்க, நல்லா போய் பாட்டம்ல உட்காரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ணலாம், ட்ரேடிங் மட்டும் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பத்தின நியூஸ் பாத்துருவோம். ஓகே, இங்க போட்டிருக்கு பாருங்க, இந்த சிஐஐ அர்ஜஸ் ஆர்பிஐ டு மாடரேட் பேஸ் ஆஃப் மானிட்டரி டைட்டனிங் அப்படின்ட்டு. சோ சிஐஐ அப்படிங்கிறது கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், பேசிக்கா நீங்க இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். சோ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்
எஸ்பிசி ஆர்பிஐ கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்றத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோ டவுன்னா டோட்டலா ஜீரோ எடுத்துட்டு வருது அப்படின்னு கிடையாது, ராதர் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஏத்துறாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லி சொல்றாங்க. சோ இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சரி, இந்தியாவில இன்ஃபிளேஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்குக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, இன்னைக்கு அரௌண்ட் ஒரே மாதிரி லெவல்ல தான் இன்னைக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. மேலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஏத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலி பார்த்தா. பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் ஏத்துறதன் காரணமாக இந்தியாவிலையும் அதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணதான் போறாங்க. சோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆன, அதாவது இந்த எம்பிசி கமிட்டியோட மீட்டிங் எப்போ அப்படின்னா December 5th to 7th அன்னைக்கு. சோ அந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிசினஸ் கண்டிப்பா நிறைய இடத்துல பாதிக்க தான் பட்டிருக்கு, பட் டொமஸ்டிக் டிமாண்டும் டொமஸ்டிக் க்ரோத்தும் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற இந்த சமயத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த தடவை 50 to 75 பேசிஸ் முன்னாடி மாதிரி இல்லாம மேபி ஒன்லி 25 to 35 பிபிஎஸ் வரைக்கும் தான் இந்த தடவை ஏத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கன்சியூமர் பிரைஸ் பேஸ்ட் இன்ஃபிளேஷன் ஆர் ரீட்டெயில் இன்ஃபிளேஷன் செப்டம்பர் மாசத்துக்கு கம்பேர் பண்ணா அக்டோபர் மாசத்துக்கு ரொம்பவே குறைச்சலா தான் வந்தது. அண்ட் அதன் பிரகாரம் ஆர்பிஐ கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றது 35 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நிறைய எக்கனாமிஸ்டும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த விஷயம் நடந்தாலும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். அண்ட் இதனாலையும் நிப்டி ஆர் சென்செக்ஸ் மேலும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து ஜொமேட்டோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, சாதாரண பாசிட்டிவ் நியூஸ் இல்ல பெரிய பாசிட்டிவ் நியூஸ். என்ன அப்படின்னா, இப்ப ஜொமேட்டோக்கு வந்து காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த 2-3 பேர்ல ஒருத்தர் க்ளோஸ் டவுன் ஆகுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு மிகவும் அதிகப்படியான நஷ்டம் நடக்குது இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸின் காரணமாக. இப்படி நான் சொன்ன உடனே ஜொமேட்டோட மெயின் காம்படிஷன் ஸ்விக்கி தான், ஸ்விக்கி தான் மூட போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. ஸ்விக்கி மூடனா 2 நாள்ல ஜொமேட்டோட ஸ்டாக்கு 150 எல்லாம் ஈஸியா தாண்டிரும். பட் அமேசானும் இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ்ல இந்தியாவில இன்வால்வ்டா இருக்காங்க. சவுத் இந்தியாவில அந்த அளவுக்கு இல்லன்னு நினைக்கிறேன், மேபி நார்த் இந்தியாவில அதிகமா இருக்காங்களா இருக்கும், நானுமே பார்த்தது கிடையாது சவுத் இந்தியாவில நான் இருந்த வரைக்கும். சோ இந்த அமேசானோட ஃபுட் டெலிவரி பிசினஸ் டோட்டலா இந்தியா முழுக்க ஷட் டவுன் பண்றதாக முடிவு எடுத்திருக்காங்க அமேசான் தரப்புல இருந்து. சோ ஒரு கம்பெனிக்கு என்னைக்குமே அவங்களோட காம்படிஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா மோர் அண்ட் மோர் பிசினஸ் அவங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ல வளர்ச்சி அடையிறதுக்கு நல்லது. அண்ட் ஆல்சோ அமேசான் மாதிரி ஒரு கம்பெனி வெளியேறும் போது அந்த பிசினஸோட இருக்கிற டஃப்னஸ் என்ன, அந்த பிசினஸ்ல லாபம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இங்க அவுட்ரைட்டா தெரியுது. எந்த அளவுக்கு ரிஸ்கியான பிசினஸ்ல ஜொமேட்டோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஃபுல்லா புரியுதுங்க. சோ அதன் காரணத்தினால ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு ஈஸியா அவ்வளவு சீக்கிரம் புதுசு புதுசா காம்படிஷன் முளைச்சு வந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜொமேட்டோக்கு இன்னும் தன்னை மேலும் மேலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போக, மேலும் மேலும் க்ரோத் அடைஞ்சிக்கிட்டே போக காம்படிஷன் இல்லாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகே, அடுத்து ரஷ்யா அண்ட் சைனா பத்தி நம்ம வந்து ரொம்ப நாளா எந்த விஷயமும் பேசல. சில விஷயங்கள் இப்ப நம்ம இந்த ரெண்டு கண்ட்ரியை பத்தியும் பேசிடலாம். சோ இப்ப மார்க்கெட் வந்து ரொம்பவும் அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு, புல்லிஷ் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு. என்னதான் வேர்ல்டு வைடு எக்கனாமிக்கலி ரொம்ப டவுன் ரோடனா இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் சம்பந்தமே எல்லாம் மேல போயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியன் மார்க்கெட் டொமஸ்டிக்கலி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த விஷயத்துக்கு ஏதாவது தடங்கள் வரணும் அப்படின்னா அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெரிய காரணமா இருக்க போறது ரஷ்யா. சோ ஏன் ரஷ்யா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ ரஷ்யாவோட மெயின் ஜெனரேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தாலே வந்து ஆயில் அண்ட் கேஸ் தான். சோ அந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து அவங்க இப்ப வேர்ல்டுல, அதாவது இப்ப பிரெண்ட்ல வந்து அரௌண்ட் $85-$84 சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவோட ஆயில் அரௌண்ட் $65-$68 அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரஷ்யன் ஆயிலுக்கான ஒரு கேப் பிரைஸ் அப்ளை பண்ணும். கேப் பிரைஸ்னா ஒரு லிமிடெட் பிரைஸ், இதுக்கு மேல அவங்க பிரைஸ் போவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ இன்னைக்கு என்ன பிரைஸ் விக்கிறாங்க $65-$68, அந்த ரேஞ்சை விட இன்னும் குறைச்சு வைக்கணும் அப்படிங்கிறது தான். சோ அப்படி லோவர் பிரைஸ்ல கேப் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இன்னைக்கு ரஷ்யா கிடைக்கிற இன்கம் சரிஞ்சிரும். இன்னைக்கு ரஷ்யா என்ன டெவலப்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு இருக்கோ, வேர்ல்டுல எந்த விதமான சப்போர்ட் இல்லாம எல்லா கண்ட்ரீஸ் எகெயின்ஸ்டா இருக்கும்போது இன்னைக்கும் அப்படி நல்ல நிலைமையில் இருக்காங்கல்ல, அந்த நிலைமை இல்லாம போயிரும். சோ இப்ப யூரோப்பியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, $65 கேப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்டைரக்ட்லி யூரோப் வாண்ட் டு பெனிஃபிட் ஃப்ரம் ரஷ்யா. என்னதான் டைரக்ட்லி அவங்க கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் வேற கண்ட்ரீஸ் இம்போர்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா அங்கிருந்து இம்போர்ட் பண்ணி சைனா இருந்து யூரோப்புக்கு போகுது. சோ அதுல எந்த விதமான தடையும் இல்ல இல்லையா. சோ அந்த இடத்துல எப்படியோ யூரோப் பெனிஃபிட் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான் அவங்க $65 அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரைஸ்ல இருக்காங்க. பட் ரஷ்யா மூலமா யாருக்கு அதிகப்படியான ப்ராப்ளம் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா, அது யூஎஸ்ஏக்கும் உக்ரைனுக்கு தான். சோ உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரௌண்ட் $30-$40 ரஷ்யன் ஆயில் மேல லோவர் கேப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு ரஷ்யா அகைன்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டு எங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறீங்களோ அவங்க எல்லாம் சீரியஸ் கன்சிக்வன்சஸ் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். யாரெல்லாம் இந்த ரஷ்யன் ஆயில் மேல லோவர் கேப்புக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ரஷ்யன் கேஸ் அண்ட் ஆயில் ஸ்டாப் பண்றதா கூட ஃபியூச்சர்ல நடக்கலாம். சோ இந்த ரஷ்யன் ஆயில் மேல ஏதாவது லோவர் லெவல்ல பிரைஸ் செட்
பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்ததுன்னா அப்போ வேர்ல்டு லெவல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரலாம். ரஷ்யா கண்டிப்பா அதுக்காக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, சிவியர் ஆக்ஷனா கூட இருக்கலாம். அப்ப சிவியர் ஆக்ஷன் எடுத்தா நம்ம இந்தியன் மார்க்கெட் இல்ல வேர்ல்டு மார்க்கெட்டே கொஞ்சம் சரிவடைகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இது ஒன் ஆஃப் த காரணம். அண்ட் அடுத்து சைனாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா கோவிட் 19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய போடுறாங்க. ஒரு ஏரியாவில் ஒருத்தருக்கு கோவிட் வந்துட்டா கூட அந்த டோட்டல் ஏரியாவையும் லாக்டவுன் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி லாக்டவுன் நிறைய வர்றதுனால நிறைய ப்ரொடெஸ்ட் கிளம்புது. ஏன்னா அவங்க அவங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல என்னென்ன சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் பாதிக்கப்படுது அவங்களால. சோ அவங்களால சாப்பாடு கூட எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட் கூட அவங்களால சம்பாதிக்க முடியல. வீட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுனாலதான் வெளியே இறங்கி வந்து சைனாவில் இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அங்க இருக்கிற பப்ளிக்கோட பிரச்சனை. சோ இந்த விஷயம் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட உண்டாக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஆயில் மார்க்கெட்டை கொஞ்சம் சரிவடைய வைக்கலாம். மேலும் மேலும் ஆயிலோட டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே போறதன் காரணமாக சில செக்டர்ஸ்க்கு இந்த நியூஸ்னால பாசிட்டிவ் பாதிப்பு இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வைட் எக்கனாமிக்கு இந்த விஷயம் சைனாவில் வந்து இவ்வளவு லாக்டவுன்ஸ், இவ்வளவு ப்ரொடெஸ்ட், இவ்வளவு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறது அப்படிங்கறது வேர்ல்ட் வைட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே சஃபர் பண்றது தான். பட் ஆஸ் அ லாங் டேர்மா இந்த இஷ்யூ தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா இப்ப மேலும் மேலும் எப்படி ஆப்பிள் வந்து சைனால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து சென்னையில தன்னோட ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களோட மொபைல் போன்ஸ்க்கு மாதிரி, அந்த மாதிரி பல கம்பெனிஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளார வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இன்னும் அதிகமாகும், ஜாப் அவைலபிலிட்டி இந்தியாவில் இன்னும் அதிகமாகும், ஜாப் பே இன்னும் அதிகமாகும். அண்ட் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி அண்ட் ஓவரால் இந்தியன் எக்கனாமியும் சரி பயங்கரமா க்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதுக்கான பாதையே நமக்கு மெதுவா சைனா போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத என்னோட ஒபினியன். இது ஒரு லாங் டேர்ம்கான நல்ல விஷயம் தான். பட் ஷார்ட் டேர்ம்ல இந்த சைனாவோட கோவிட் விஷயத்தினால கொஞ்சம் பாதிப்பு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு சமயத்துல ஏற்படலாம். ஓகே, ஃபைனலி அதானி ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ஒரு ரிப்போர்ட் மூலமாக. அது எந்த ஸ்டாக் அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி பத்தி பேசுவோம். நான் இதை பத்தி பெருசா கவர் பண்ணல, இதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும் அப்படின்னு சொல்லி. பட் இப்ப எப்படி நான் ரீசென்ட் டைம்ஸ்ல சொன்னா இல்லையா பிஎஸ்சி பேங்க்ஸ் பெனிஃபிட் ஆகும், ரயில்வேஸ் பெனிஃபிட் ஆயிருக்கு, ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் பெனிஃபிட் ஆகும், அண்ட் அதே மாதிரி ட்ரோன் செக்டர் பெனிஃபிட் ஆகும் அப்படின்ட்டுலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு செக்டர் நல்ல பெனிஃபிட் ஆகக்கூடியது வித் கவர்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்லாம் தான். இப்போ இந்த நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையில்லாத அன்வான்ட் பெரிய பெரிய ரூட்ஸ் எடுத்து தான் அந்த ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகுறாங்க. அதை வந்து ஒரு ப்ராப்பரா இன்னும் இந்தியா முழுக்க சேனலைஸ் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட் தான் ஹப்பா இருக்கும், அந்த ஹப்புக்கு போயிட்டு தான் எல்லா பேக்கேஜஸுமே ஆர் எல்லா கண்டெய்னர்ஸுமே பிரிஞ்சு போவோம். அதனால அடிஷனல் காஸ்ட் அதே மாதிரி டைம் வேஸ்டேஜ் தான் நிறைய ஆகுது. ஸோ இந்த இன்எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸசிவ் காஸ்ட் தடுக்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து பல பிசினஸ்க்கு பெனிஃபிட் அப்படின்னு இருந்தாலும் மோஸ்ட்லி அதிகப்படியான பெனிஃபிட் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ்க்கு அடைய போகுது. லாஜிஸ்டிக்ஸ் செயின்ல இவங்க போத் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல ரெண்டுலயுமே ஏதோ ஒரு வகையில தன்னோட ஹேண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் பெரிய அளவுக்கான அதன் மூலமாக இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ இன்னைக்கும் இந்த கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனில கவர்மெண்ட் கிட்ட 50% இருக்கு. சோ இந்த 50% அப்படியே இருந்துகிட்டே போச்சுன்னு வச்சுங்களேன், என்னதான் இது கவர்மெண்ட் கம்பெனி நல்லா க்ரோத்தே ஆயிட்டு இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனி வரும், அப்புறம் இந்த கவர்மெண்ட் கம்பெனியை சரிச்சு மறுபடியும் கீழே கொண்டு போக வேண்டியதா இருக்கும். சோ அப்படி சரிச்சு கீழே கொண்டு போறதுக்கு ரேதர் ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஆஃப் த ஷேர்ஸ் ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட வித்துட்டா ஆப்வியஸ்லி அந்த பிரைவேட் கம்பெனி தன்னோட அண்டர்ல எடுத்து அவங்க நல்லா க்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்குன்னா பேலன்ஸ் இருக்க 50 or 55%ல 30% மட்டும் சேல் பண்ணிட்டு 25% தாங்கிட்டே வச்சுட்டு அதன் மூலமா என்ன இன்கம் வருதோ அதை தன்னோட ரிசோர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, அப்படித்தான பிஎஸ்என்எல் ஒரு காலத்துல இருந்தது, இன்னைக்கு பிஎஸ்என்எல் இல்லாமே போச்சு. அது யாருக்கு லாஸ்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். பட் அதுக்கு பதிலாக நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்திருந்தா
இருந்தாலும் ஃபுல் பெனிஃபிஷியரி வந்து கவர்மெண்ட் அடையிறது கிடையாது இல்லையா. சோ பெனிஃபிட்டும் அடையணும், பட் அது நல்லபடியா டாப்ல இருக்க மாதிரி ரன்னும் பண்ணணும் அப்படின்னா அதுல பிரைவேட் ஹேண்டும் இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படிங்கறதின் மூலமா பிசினஸ் இன்னும் நல்லா ரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்ப இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் வரும், பிரைவேட்டைஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆஸ் அ பிசினஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி ரன் பண்றதை விட ஒரு பிரைவேட் கன்சர்ன் ரன் பண்ணா இன்னும் ப்ராஃபிட்டபிள் நேச்சரை மட்டுமே ஒரு பாயிண்டா வச்சு ரன் பண்ணி அந்த பிசினஸை மேலும் மேலும் வளர வைப்பாங்க. சோ அதன் காரணமாக இந்த பிசினஸை பிரைவேட் பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மேபி பை டுடே ஆர் டுமாரோ நமக்கு தெரிய வந்துடும் இந்த மாதிரி யாரு இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட 30% வாங்க போறாங்க அப்படின்ட்டு. அதானி போர்ட்ஸ் வந்து அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து ஒரு பெரிய பங்கை வந்து வாங்கிடணும் அப்படின்ட்டு. அதே சமயத்துல இந்த மேயர் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, JSW, SR போர்ட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸும் ரேஸ்ல இருக்காங்க. சோ இதுல வந்து யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கு யாரு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதானி குரூப் தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. சோ மேபி இவங்க கையில அந்த 30% போகலாம், இவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அதன் காரணமாக கான்கார் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கூட அடையலாம். அதானி கிட்ட போயிடுச்சு அப்படின்னா எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி அது அட்லீஸ்ட் ஒரு 50-100% ஆகுது, இன்னும் மேல ஏறிடுது. அண்ட் இந்த ஸ்டாக் என்னைக்குமே சரியில்லை, 2002 இருந்தே தன்னோட குரோத் ஆகிட்டே தான் இருக்கு. சோ இது பிரைவேடைஸ் ஆகிறது அப்படின்னு பார்த்தா பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு நல்ல முடிவு தான் அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். சோ பாக்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகே அவ்வளவுதான், இன்னும் ஃபர்தர் இதை என்கிட்ட ஆட் ஆன் பண்ற கிடையாது. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் மட்டும்தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஓன் டிசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கும் பா பாய்.